Hello friends, welcome back to the channel Neat Biology in Tamil. Na Dr. Parveen. In the lecture series, we will plus 2 biology udiya, genetics, marabiel abindra chapter vandu padichidorum. So andha varasala iniki nama paarka koodiya lesson Mendelian laws. Tamil la Mendeliya vidigal endral enna abindrada therinjikalam. Right. So idhukku munnadi nammudaiya palaya rendu lessons la pathina vandu Gregor Johann Mendel ivara pathi detail la padichom. Gregor Johann Mendel ivara da vandu father of genetics, marabiel thuraiyin thandai endru alaikkapadugirar. தாவரத்தை ஒன்றாக கலந்து அதுல என்ன ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கறத செஞ்சார். ஓகே. சோ இவர் செஞ்ச இந்த மோனோ ஹைபிரிட் மற்றும் டை ஹைபிரிட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சு கிரிகர் ஜோஹன் மெண்டல் 1866ல அவருடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணாரு. சோ அப்படி பண்ணும்போது அவர் மூணு போஸ்டுலேட்ஸ் வந்து கொடுக்கறாரு. போஸ்டுலேட்ஸ் அப்படினா என்ன அப்படினா வந்து போஸ்டுலேட்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் அஸ்யூம் டு பீ ட்ரூ அப்படினு சொல்லி சொல்றோம். அதாவது நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது அந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல சில ரிசல்ட்ஸ் வருது. சோ அத வைத்து இதற்கான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படினு சொல்லி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது. பட் ஆனா வந்து நம்மனால அது ப்ரூஃப் பண்ண முடியாது. ஓகே, போஸ்டுலேட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஃபேக்ட் அப்படிங்கிறதுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம்தான். சோ போஸ்டுலேட்ஸ் அப்படினா அஸ்யூம் டு பீ ட்ரூ, இதுவாக இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நம்பப்படுறது. சோ அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சு ஹி ப்ரோபோஸ்ட் 3 போஸ்டுலேட்ஸ், மூன்று போஸ்டுலேட்ஸ் கொடுத்தார். ஓகே, சோ அதன் பிறகு அவர் பப்ளிஷ் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படியே வந்து கிடப்புல போட்டாங்க. இன் 1900ஸ்ல மூன்று சயின்டிஸ்ட் மறுபடியும் கிரிகர் ஜோஹன் மெண்டல் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரீடிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா. சோ அந்த மூன்று பேர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும், காரல் கான்ஸ், ஹியூகோ டெவ்ரிஸ், ஓகே, மற்றும் டெஷ்மார்க். டெஷ்மார்க் அப்படின்ற மூன்று சயின்டிஸ்ட் இவர் செய்த ஆராய்ச்சியை மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணி, சோ அவர் செய்த மாதிரி அதே எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி இதற்கான காரணம் இதுதான், இவர் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றத நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. சோ கிரிகர் ஜோஹன் மெண்டல் சொன்ன அந்த 3 போஸ்டுலேட்ஸ நமக்கு லாஸா மாத்துனது வந்து இந்த மூன்று சயின்டிஸ்ட் தான். ஓகே, போஸ்டுலேட்ஸ்னா என்னது, ஒரு ஆராய்ச்சியோட முடிவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனா இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது வந்து போஸ்டுலேட். ஆனா அவர் செஞ்ச ரிசல்ட்ஸையே மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணி இந்த மூன்று சயின்டிஸ்டும் இவர் சொன்ன ரிசல்ட்ஸ்க்கு காரணம் இந்த ஜீன்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மெண்டல் சொன்னார்ல. சோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஜீன்ஸ், அதுதான் வந்து ஹெரிடிட்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய போஸ்டுலேட்ஸ லாஸா மாத்தினது, விதிகளா மாற்றினது வந்து இந்த மூன்று சயின்டிஸ்ட் தான். ஓகே, சோ தே ஆர் கால்ட் அஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சோ மெண்டல் சொன்ன லாஸ் நம்ம என்ன சொல்றோம், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லனா மெண்டலியன் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்லனா மெண்டலியன் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, சோ மூன்று பேர்கள், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மெண்டலியன் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது மெண்டலியன் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை பேர்ல வந்து நம்ம சொல்றோம். சோ மெண்டல் சொன்ன இந்த மூன்று சயின்டிபிக் லாஸ் தான் வந்து இப்போ நாம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்க்கும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷன் அப்படின்ற பரிணாம வளர்ச்சியை நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போ கிரிகர் ஜோஹன் மெண்டல் சொன்ன இந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து அவர் செய்த இரண்டு வகையான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சுதான் அவர் வந்து இந்த லாஸ் கொடுத்தார். ஓகே, சோ முதல் வகையான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி மோனோ ஹைபிரிட் கிராஸ், அவர் செய்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பினம், அதை வைத்து அவர் இரண்டு வகையான விதிகளை நமக்கு கொடுக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, லாஸ் ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு தன்மை விதி அப்படின்றது ஃபர்ஸ்ட் விதி. இரண்டாவது லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி அப்படின்றது இரண்டாவது விதி. ஓகே, சோ மெண்டல் செய்த இரண்டு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட் மோனோஹைபிரிட் கிராஸ் மற்றும் டைஹைபிரிட் கிராஸ். மோனோஹைபிரிட் கிராஸ் வைத்து அவர் வந்து அதோட ரிசல்ட்ஸ் முடிவுகளை வைத்து இரண்டு வகையான லாஸ் நமக்கு கொடுக்கிறாரு, அதுதான் லாஸ் ஆஃப் டாமினன்ஸ் மற்றும் லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன். இரண்டாவது வகையான எக்ஸ்பெரிமெண்ட் அவர் செய்யறாரு, அது வந்து டை ஹைபிரிட் கிராஸ், இரண்டு பண்பு கலப்பினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதோடைய முடிவுகளை வைத்து அவர் சொல்லக்கூடிய மூன்றாவது லா என்னது, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த மாதிரி இந்த மூன்று லாஸையும் இரண்டு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்
மோனோஹைபிரிட் கிராஸ் மற்றும் டைஹைபிரிட் கிராஸ் இதை வைத்து தான் வந்து மெண்டல் வந்து சொன்னார். ஓகே, சோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், மெண்டலியன் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இப்போ நாம இந்த லெசன்ல மோனோஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை வைத்து மெண்டல் சொன்ன இந்த இரண்டு வகையான டாமினன்ட் மற்றும் செக்ரிகேஷன் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டைஹைபிரிட் கிராஸ் பேஸ் பண்ணி கொடுத்த மூன்றாவது லாவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே ரைட். சோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு தன்மை விதி என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ மெண்டல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. தி கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை டிஸ்கிரீட் யூனிட்ஸ் கால்ட் ஃபேக்டர்ஸ். கேரக்டர்ஸ் அப்படின்றது என்னது, பண்புகள். இதை நாம இன்னொரு வார்த்தையிலும் சொல்றோம், ட்ரெய்ட்ஸ் இல்லையா. சோ ஒரு தாவரத்துடைய இந்த பண்புகளை வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் தான். அது வந்து ஃபேக்டர் அப்படின்ற வார்த்தையில அவர் குறிக்கிறார், அதாவது காரணிகள். காரணிகள் தான் ஒரு தாவரத்துடைய பண்புகளை வந்து குறிக்குது. சோ அவர் சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் தான் இப்ப நாம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஜீன்ஸ் இல்லைன்னா அலீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, அதன் பிறகுதான் நம்ம அதை கண்டுபிடிச்சோம், அவை வந்து ஜீன்ஸ் அலீல்ஸ் இதுதான் வந்து மெண்டல் வந்து ஃபேக்டர் காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் கால்ட் ஃபேக்டர்ஸ். இந்த அலீல்ஸ் தே அக்கர் இன் பேர்ஸ். இவை எப்போ எப்படி இருக்கும், எப்பவுமே அவை வந்து ஜோடிகளாக தான் இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அலீல்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் இன் பேர்ஸ் இல்லையா. அலீல்ஸ்னா என்னது, தே ஆர் தி டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன். ஒரு ஜீன், ஒரு மரபணுடைய இரண்டு வகையான தன்மைகள் தான் வந்து அலீல்ஸ். சோ அலீல்ஸ் வந்து எப்பவுமே வந்து பேரா தான் இருக்கும், சிங்கிளா இருக்காது. ஓகே, இது வந்து இந்த லால சொல்றது. அண்ட் மூன்றாவது விஷயம், இந்த லா என்ன சொல்லுதுன்னா, only one allele express itself in the hybrid offsprings and prevents the expression of the other. So இப்படி இரண்டு அலீல்கள், இரண்டு ஜீன்கள் இருந்தாலும் அதுல வந்து ஒன்று வந்து மேலோங்கி இருக்கும், அவன் வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகும், phenotypically எக்ஸ்பிரஸ் ஆகும், மற்றொன்று வந்து ஒடுங்கப்படும். ஓகே, சோ ஒன்னு வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொன்னு வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி மெண்டல் சொல்றாரு. சோ த அலீல் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் கால்ட் டாமினன்ட் அலீல் and the other which is unable to express is called recessive allele. எந்த அலீல் அதோட கேரக்டரை வெளியில காட்டுதோ அதை நாம டாமினன்ட் அலீல் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓங்கு தன்மை நிறைந்த அலீல் அப்படின்னு சொல்றோம். சோ எந்த அலீல் அதோட கேரக்டரை காட்டலையோ, அடங்கி இருக்கோ, அமைதியா இருக்கோ, அதை நாம ரெசசிவ் அலீல், ஒடுங்கு தன்மை நிறைந்த அலீல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே கிளியர். சோ இதுதான் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தையை பாருங்க, டாமினன்ஸ் அப்படின்னாலே ஓங்கு தன்மை இல்லையா. சோ மெண்டல் என்ன சொல்றாரு, ஒரு கேரக்டர் குறிக்கிறதுக்கு ஒரு ஆர்கானிசம்ல ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம அலீல் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபேக்டர்ஸ் எப்பவுமே வந்து ஜோடிகளா தான் இருக்கும், அதுல ரெண்டு இருந்தாலும் ஒன்னு வந்து மேலே எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொன்னு வந்து அப்ப அமைதியா இருக்கும். எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை நம்ம டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம், எது அமைதியா இருக்கோ அதை நாம ரெசசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து சொல்றது. ஓகே ரைட். சோ மெண்டல் சொன்ன இந்த பாஸ்டுலேட்டை வந்து லா ஆஃப் டாமினன்ஸா அதை வந்து தரத்தை உயர்த்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தனா வந்து காரல் காரன்ஸ். ஓகே, காரல் காரன்ஸ் இன் 1901. சோ காரல் காரன்ஸ் அப்படின்ற இந்த ரிசர்ச்சர் தான் வந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணும் போது இவர் சொன்ன இந்த பாஸ்டுலேட்ஸ் இது வந்து உண்மைதான், இதுதான் வந்து ஜீன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி அவருடைய பாஸ்டுலேட்டை நமக்கு லாஸ் விதிகளா வந்து சொன்னவர் வந்து காரல் காரன்ஸ். ஓகே, சோ இந்த லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு இன்னொரு பேருமே இருக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து மெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், முதல் விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா மொத்தம் மூன்று விதிகள் அவர் சொன்னாரியா, அதுல வந்து முதல் விதி வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். அடுத்து இரண்டாவது விதி லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி என்றால் என்ன. சோ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The factors or the alleles, they do not show any blending. சோ அலீல் அப்படின்றது வந்து இரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஆனா அவ இரண்டும் ஒன்றாக சேராது. பிளெண்டிங் அப்படின்னது, பிளெண்டிங் அப்படின்னா மிக்சிங், அவை ரெண்டுமே வந்து கலக்கிறது. சோ எப்பவுமே வந்து அலீல்ஸ் அப்படின்றது ரெண்டு தனித்தனி யூனிட்டா தான் இருக்கும், ரெண்டுமே வந்து தனித்தனி ஃபேக்டர்ஸ் தான், அவை வந்து ஒன்றாக சேராது, ஹைபிரிட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, தென் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கேமெட்ஸ் த அலீல்ஸ் ஆஃப் எ பேர் செப்பரேட் அண்ட் செக்ரிகேட் ஃப்ரம் ஈச் அதர் such that each gamete receives only one of the two factors. இப்போ ஒரு parent கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு allele parent கிட்ட இருந்து, for example இந்த இடத்துல நான் எழுதுறேன், ஒரு father கிட்ட இருந்து ஒரு mother கிட்ட இருந்து. ஓகேவா, so father கிட்ட இருந்து இரண்டு allele இருக்கு, ஒரு character குறிக்கக்கூடிய இரண்டு allele இருக்கு, mother கிட்ட ஒரு character குறிக்கக்கூடிய இரண்டு allele இருக்கு அப்படின்னா, during the formation of gametes, gametes na enadhu reproducing cell, reproductive cells of an organism da vandu gametes solrom, yeah. So male gamete, female gamete appdi solta. So
ஒரு கேமைட் வந்து உருவாகும் போது இந்த ரெண்டு அலீல் இருக்கு இல்லையா அவை வந்து பிரியுது அப்படினு சொல்லி சொல்றாரு அது நமக்கு தெரியும் தானே இப்படி எப்பவுமே வந்து செக்சுவல் ரீப்ரோடக்ஷன்ல நமக்கு குரோமோசோமல் நம்பர் வந்து டிப்ளாய்டா இருக்கும் சோ குரோமோசோம் வந்து கேமெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது கேமெட்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அலீல்ல ஒன்று மட்டும்தான் வந்து என்ன ஆகுது கேமெட்டுக்கு வருது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும் அதே மாதிரி மதர் கிட்ட இருக்கக்கூடிய 2N குரோமோசோம்ல ஓகே சோ ஒன்று மட்டும்தான் வந்து கேமெட்ல வரும் எக்ஸ்எல்ல வரும் கரெக்டா சோ இந்த மாதிரி டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கேமெட்ஸ் கேமெட்டுகளை உருவாக்கும் போது இந்த அலீல்ஸ் வந்து பிரியுது எது இந்த ரெண்டு ரெண்டு இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அலீலுமே வந்து தனித்தனியாக பிரியுது ஓகேவா சோ தட் ஒரு கேமெட்டுக்கு ஒரு அலீல் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார் கரெக்டா அப்பதான் வந்து இவை ரெண்டுமே சேரும் போது இந்த ஹைபிரிட் இல்லைன்னா வந்து இந்த ஜைகோட்டுக்கு அடுத்து 2N வரும் இல்லையா அவை வந்து காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் So, a homozygous parent produces similar gametes and a heterozygous parent produces two kinds of gametes. So, ஒரு parent வந்து homozygous, ஒத்த பண்புடைய parent இருந்துச்சுன்னா அதோடைய ரெண்டு gametesுமே வந்து சேமா இருக்கும் சோ உதாரணத்துக்கு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம் டால் அப்படின்ற கேரக்டர் இருக்குன்னா ஹோமோசைகஸா இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே டிடி கேபிட்டலா இருக்கும் இல்லைன்னா வந்து ரெசிசிவ் ஹோமோசைகஸா இருந்துச்சுனாலும் ரெண்டுமே வந்து டிடியா இருக்கும் சோ ஹோமோசைகஸ் அப்படின்னு இருக்கும் போது பேரண்ட்ஸ் உடைய ரெண்டு அலீலுமே வந்து ஒரே மாதிரியான கேமெட்ஸ் தான் வைத்திருக்கும் அப்படின்றாரு ஆனா அதே வந்து ஹெட்டிரோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னா என்னது கலப்பின பண்புடைய இந்த பேரண்ட்ஸ் கிட்ட அங்க இருக்கக்கூடிய அலீல்ஸ் வந்து ரெண்டு வேற வேறையா இருக்கும் சோ ஒன்னு வந்து கேபிட்டல் டியா இருக்கும் ஒன்னு வந்து ஸ்மால் டியா இருக்கும் சோ ஹெட்டிரோசைகஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைபிரிட்ஸ் கேமெட்ஸ் வந்து ஒன்றாக சேரவே சேராது கேமெட்ஸ் வந்து தனித்தனியா தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு வர ஒரு கேமெட் மதர் கிட்ட இருந்து வர ஒரு கேமெட் அவை ரெண்டும் ஒரு குரோமோசோம்ல பக்கத்து பக்கத்துல இருக்கும் எது டாமினா இருக்கும் அது எக்ஸ்பிரஸ் ஆகும் எது வந்து ரெசிசிவா இருக்கும் அது வந்து சப்ரஸ் ஆயிடும் ஆனா அதோட ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகாது ஓகேவா சோ இதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் தனித்து பிரிதல் விதி இதுல வந்து சொல்லியிருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து செக்ரிகேஷன் அப்படின்ற வார்த்தையை தான் வந்து நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் செக்ரிகேஷன் அப்படின்னு வந்து பிரிதல் சோ பிரிதல் அப்படின்னும் போது கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் போது அவை வந்து பிரிது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேமெட்ஸ் எதன் மூலமாக ஃபார்ம் ஆகுது மியோட்டிக் டிவிஷன்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா சோ மியோசிஸ் அதுல ஃபார்ம் ஆகும் போது அந்த கேமெட்ஸ் வந்து தனித்தனியா பிரிது அவை எந்த காம்பினேஷன்ல வேணாலும் மிக்சப் ஆகலாம் ஆனா அந்த கேமெட்ஸ் வந்து ஒன்றாக ஹைபிரிடைசேஷன் பண்ணாது ரெண்டுமே ஒன்னு பக்கத்துல பக்கத்துல இருக்குமே தவிர அவை வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணாது அப்படின்றதுதான் வந்து இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு சோ அதனாலதான் இந்த செகண்ட் லா லா ஆஃப் செக்ரிகேஷன் நம்ம என்ன சொல்றோம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் கேமெட்ஸ் வந்து எப்பவுமே வந்து பியூரா தான் இருக்கும் தே ஆர் நெவர் ஹைபிரிட் ஓகேவா அது எப்பவுமே வந்து ஒன்றாக கலப்பினமாக இருக்காது ஓகே கிளியர் சோ இதுதான் வந்து மெண்டலுடைய இரண்டு லாஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் மற்றும் லா ஆஃப் செக்ரிகேஷன் இப்போ மெண்டல் இந்த ரெண்டு லாவை எதை வைத்து நமக்கு வந்து சொன்னார் அப்படின்னா அவர் செய்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சுதான் இல்லையா சோ நம்ம வந்து முதல்ல மோனோ ஹைபிரிட் கிராஸ் மெண்டல் எப்படி செய்தாரு அப்படின்றத பாக்கலாம் ஒரு பண்பு கலப்பு மோனோ ஹைபிரிட் கிராஸ் எப்படி செய்தாரு இதை நம்ம என்ன சொல்றோம்னா பேசிக்கலா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் ஒற்றை பண்பின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படின்னா என்னது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் அப்படின்னா என்னது சோ இந்த இடத்துல ஒரு ஜீன் குறிக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் வந்து இன்ஹெரிட் ஆகுது அடுத்த பரம்பரைக்கு வருது ஓகே சோ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால இதை நாம மோனோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மோனோ அப்படின்னா வந்து சிங்கிள் இல்லையா ஒன்றே ஒன்று சோ ஒரு பேரண்டுடைய ஒரே ஒரு கேரக்டர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அதனால இதை நாம மோனோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே சோ அந்த கேரக்டர் எதுல கூட ஆயிருக்கு இட் இன்வால்வ்ஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ அலீல்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ஜீன் சோ ஒரு சிங்கிள் ஜீன்ல ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய இரண்டு அலீல்கள் தான் வந்து அதற்கு காரணம் ரெண்டு சைட்லயுமே இருக்கக்கூடிய அலீல்கள் தான் வந்து இந்த ஒரே ஒரு கேரக்டர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளான்டுடைய ஹைட் ஒரு தாவரம் வந்து எந்த உயரத்துல இருக்கு அப்படின்றது ஒரு அதோடைய ஒரு கேரக்டர் ஓகேவா சோ இந்த கேரக்டரை குறிக்கக்கூடிய அந்த டால்னஸ் அப்படின்ற இந்த இந்த டி ஓகே கேபிட்டல் டி அப்படின்னா வந்து டால் பிளான்ட் ஸ்மால் டி அப்படின்னா வந்து அது வந்து டுவார்ஃப் பிளான்ட் குள்ளமான ஒரு பிளான்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு அலீல் சோ இவை ரெண்டுமே வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அதை பொறுத்துதான் அந்த பிளான்ட் வந்து ஹைட்டா இருக்குமா இல்ல குள்ளமா இருக்குமா அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும்
ஓகே சோ பிளான்ட் ஹைட் அப்படின்றது இந்த இடத்துல கேரக்டர் அதோடைய அலீல்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா அது வந்து டாலா இருக்குமா ஷார்ட்டா இருக்குமா அப்படின்றது அது வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பண்பு ட்ரைட்னா வந்து பண்பு கூறு சோ அலீல் வந்து எந்த காம்பினேஷன்ல இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட் ஹைட் வந்து வேரி ஆகும் ஓகே சோ மெண்டல் அவருடைய இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல முதல்ல ஒரு பிளான்ட்டுடைய எதை எடுத்துக்கிட்டாரு அதோடைய ஹைட்டை பத்தி தான் எடுத்துட்டார் ஓகே சோ அவர் இந்த பீ பிளான்ட்ல நல்ல டாலா இருக்கக்கூடிய ஒரு பீ பிளான்ட் எடுத்திருக்காரு சோ அது வந்து எந்த வகையான டால்னஸ் தே ஆர் பியூர் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அவர் செய்த எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லுமே வந்து அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பியூர் லைன்ஸா இருந்துச்சு பியூர் லைன்ஸ்னா சோ பியூர் டாலா இருக்கக்கூடிய பிளான்ட்டை அதற்குள்ளேயே வந்து செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் பண்ணி அஞ்சு ஜெனரேஷன் வரைக்கும் அவர் வந்து வளர்த்தாரு சோ அஞ்சு ஜெனரேஷன்ல வர எல்லா பிளான்ஸுமே வந்து டால் பிளான்ஸா மட்டும்தான் இருந்துச்சு எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கும் போது பியூர் லைன்ஸ் தூய கால்வழி தாவரத்தை தான் வந்து அவர் எடுத்துட்டார் ஓகேவா சோ ரெண்டு ரெண்டுமே வந்து டிடி அப்படின்னு குறிக்கக்கூடிய டால் பிளான்ஸ் அவர் எதற்கூட ஹைபிரிடைசேஷன் பண்றாரு டுவார்ஃப் பிளான்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ் டுவார்ஃப் ஓகே ரெண்டுமே வந்து ஸ்மால் டி இருக்கக்கூடிய இதுவுமே வந்து பியூர் லைன்ஸ் மூலமாக கிடைத்த குள்ளமான ஒரு பிளான்ட் இந்த ரெண்டு பிளான்ட்டுமே தான் வந்து அவருடைய ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றாரு இப்போ நாம மெண்டல் செய்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஓகே இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பண்பு கலப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சோ முதல்ல அவர் என்ன எடுத்துக்கிறாரு ஒரு டாலான ஒரு பியூர் டால் பிளான்ட் எடுத்துக்கிறாரு ஓகே சோ ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து பியூர் டால் அவ என்னவா இருக்கும் கேபிட்டல் டி கேபிட்டல் டியா இருக்கும் ஓகே சோ அத டுவார்ஃப் ஆன குள்ளமான ஒரு பிளான்ட் கூட அவர் ஹைபிரிடைசேஷன் பண்றாரு சோ இந்த பிளான்ட் வந்து மறுபடியும் பியூர் டிராப் அப்போ ஸ்மால் டி ஸ்மால் டி ஓகே சோ பியூர் டால் பியூர் டுவார்ஃப் குள்ளமான பிளான்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து கிராஸ் பண்றாரு சோ இந்த ஜெனரேஷன் நம்ம என்ன சொல்றோம் பேரண்டல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதை வந்து நம்ம கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவைதான் வந்து பேரண்ட்ஸ் ஓகே சோ இது ரெண்டுத்தையுமே வந்து கிராஸ் பண்ணும் போது இந்த ஆர்டிபிஷியல் பாலினேஷன் எல்லாம் பண்ணும் போது சோ அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மொத்தம் எத்தனை பிளான்ஸ் கிடைக்குது மொத்தம் நான்கு வகையான பிளான்ஸ் கிடைக்குது சோ அந்த எல்லா வகையான பிளான்ஸுமே வந்து எப்படி இருக்கு அவ எல்லாமே வந்து டால் பிளான்ஸா இருக்கு எல்லாமே எப்படி இருக்கு டால் பிளான்ஸா இருக்கு ஓகே கிளியர் சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் முதல் மகவு சந்ததியில கிடைக்கக்கூடிய நான்கு வகையான அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து டால் பிளான்ஸா தான் இருக்கு ஓகேவா சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவர் செய்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல நாம ஒரு புன்னெட் ஸ்கொயர் போடுவோம் ஓகே சோ எப்படி வெறும் டால் மட்டும் தான் இதுல வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நம்ம ஒரு புன்னெட் ஸ்கொயர் போடலாம் சோ ஃபர்ஸ்ட் அவர் எடுத்தது வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டி இல்லையா சோ இந்த சைட்ல இதை எழுதிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைட்ல அவர் எடுத்த இன்னொரு பேரண்ட் வந்து ஸ்மால் டி ஸ்மால் டி ரைட் சோ இது ரெண்டத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி அடுத்த கிராஸ்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி அடுத்ததுல கேபிட்டல் டி ஸ்மால் டி அடுத்து இது ரெண்டுமே சேரும் போது கேபிட்டல் டி ஸ்மால் டி சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு காம்பினேஷன்ஸ் நான்கு ஹைபிரிட்ஸ்மே வந்து எதுவா இருக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கு அதாவது இவை நான்குமே வந்து ஹெட்டிரோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ் டால் பிளட் இல்லையா ஒன்னு கேபிட்டல் டி ஒன்னு ஸ்மால் டி சோ ஒரு கேபிட்டல் டி இருக்கும் போது இந்த டாமினன்ட் அலீல் இருக்கும் போது அது வந்து ரெசசிவ் அலீல் ஸ்மால் டியை வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடும் சோ அதோடைய டாமினன்ட் கேரக்டர் தான் மேலோங்கி இருக்கும் அதனால அந்த பிளான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு டாலா இருக்கு ஓகேவா சோ இந்த மாதிரி இதற்கான ஜெனட்டிக் ரீசன் வந்து அப்போதைக்கு மெண்டலுக்கு தெரியாது ஓகேவா இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் சொல்றேன் சோ அவர் வந்து ஜஸ்ட் இந்த பியூர் லைன்ல இருக்கிற பிளான்ஸ் எடுத்து ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது அவருக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே வந்து டாலா தான் இருந்துச்சு ஓகேவா சோ இது ஒன்னு அண்ட் இப்போ அவர் என்ன பண்றாரு இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்த இந்த நான்கு டால் பிளான்ஸ் இருக்கு இல்லையா இதை அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு அது என்ன பண்றாரு அது வந்து செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் பண்றாரு ஓகே சோ F1 ஜெனரேஷன்ல சோ ஃபார் எக்ஸாம்பிள் F1ல வந்த இந்த நான்கு டால் பிளான்ஸ்ல இரண்டு டால் பிளான்ஸை எடுத்து அதற்கு நடுவுல அதை வந்து ஹைபிரிடைசேஷன் கலப்பினம் பண்றாரு ஓகே சோ ஒரே ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இரண்டு பிளான்ட்ட நாம ஹைபிரிடைசேஷன் பண்ணா அதை நம்ம என்ன சொல்வோம் செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் செல்ஃப் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ அந்த மாதிரி F1 ஜெனரேஷன்ல வந்த நான்கு பிளான்ஸ்ல ரெண்டு பிளான்ஸை சூஸ் பண்ணி அவை அதை ரெண்டுத்தையுமே வந்து ஹைபிரிடைசேஷன் பண்றாரு சோ இப்போ இதற்கு வந்த இந்த நான்கு ஹைபிரிட்ஸ பார்த்தோம்னா அதுல இருந்து வந்த நான்கு ஹைபிரிட்ஸ்ல
மூன்று பிளான்ட்ஸ் வந்து டாலா இருக்கு, ஒரே ஒரு பிளான்ட் வந்து டுவார்ஃபா இருக்கு, குள்ளமா இருக்கு. ஓகே, சோ இது எத்தனாவது ஜெனரேஷன்? இத நாம F2 ஜெனரேஷன், இரண்டாம் மகவு சந்ததி, செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் அப்படினு சொல்லி சொல்றோம். சோ செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல மெண்டலுக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு மொத்தம் மூன்று டால் பிளான்ட்ஸும் ஒரு ஷார்ட் பிளான்ட்ஸும் கிடைச்சது. ஓகே, கிளியர். சோ இத புரிஞ்சிட்டாதான் நம்ம வந்து அந்த லா ஆஃப் மெண்டல் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதை வைத்துதான் அவர் வந்து அந்த லாஸையே வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. சோ மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, பேரண்ட் பிளான்ஸ் வந்து ஒரு டாலான பிளான்ட் ஒரு ஷார்ட்டான பிளான்ட் அவர் கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வர எல்லா பிளான்ஸுமே வந்து டாலாலா இருக்கு. சோ அப்போ அவருக்கு ஒரு டவுட் வருது, இப்போ பேரண்ட்ல ஒண்ணு வந்து குள்ளமா தானே இருக்கு, ஆனா இதுல எல்லாமே வந்து டாலா இருக்கே, அப்ப அந்த குள்ளமான பிளான்டுடைய கேரக்டர் எங்க போச்சு அப்படின்னு ஒரு டவுட் அவருக்கு வருது. ஓகேவா? சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ல இந்த நான்கு டால் பிளான்ட்ஸ்ல ரெண்டு பிளான்ட்ட சூஸ் பண்ணி அதற்கு நடுவில் ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது அதுல வர அந்த ரெண்டாவது ஜெனரேஷன்ல மூன்று பிளான்ஸ் வந்து டாலா இருக்கு, ஒரு பிளான்ட் வந்து டுவார்ஃபா இருக்கு, குள்ளமா இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல அவர் பாக்குறாரு, இப்போ இந்த இடத்துல எடுத்த ரெண்டு பேரண்ட்டுமே வந்து டாலா தான் இருக்கு, ரெண்டு பேரண்ட்டுமே டாலா இருக்கும் போது அதுல வர ஒரு பிளான்ட் ஹைபிரிட் மட்டும் எப்படி குள்ளமா இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவருக்கு வருது. ஓகே, சோ இதற்கு முன்னாடி ஒரு டவுட் வந்துச்சு, அது என்னன்னா ஒரு பிளான்ட் டாலா இருக்கு ஒரு பிளான்ட் வந்து ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா அதற்கு வந்து ஹைபிரிட்ல நானுமே வந்து எப்படி டாலா இருக்கு, ஏன் இந்த இடத்துல குள்ளமான பிளான்ட்ஸே வளரல? ஓகேவா? சோ இது ரெண்டுமே வந்து மெண்டலுடைய டவுட். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா வந்து புன்னெட் ஸ்கொயர் என்ன அப்படின்ட்டு இதோடைய ஜீனோடைப்பிக்க வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். சோ இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சர் வந்து அதோடைய ஜீனோடைப்பிக் டேட்டாவை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அதே தான், மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான். சோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல ஃபர்ஸ்ட் பேரண்டல் ஜெனரேஷன்ல மெண்டல் என்ன எடுத்திருக்காரு, ஹோமோசைகஸ் டாமினன்ட் டால், மேலோங்கிய ஒத்த பண்புடைய இப்போ இது ரெண்டுமே ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது, இது ரெண்டுத்தையுமே வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது, ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த F1 ஜெனரேஷன்ல அவருக்கு எல்லாமே வந்து மொத்தம் நான்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி, நான்கு ஹெட்டிரோசைகஸ் ஸ்டால் கிடைச்சிருக்கு. ஓகே, நவ இப்போ என்ன பண்றாரு, இரண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட்ல அவர் என்ன பண்றாரு, செல்ஃபிங் பண்றாரு. நான்கு ஹெட்டிரோசைகஸ் ஸ்டால்ல ரெண்டு எடுத்திருக்காரு. ஓகே, சோ இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட். ஓகே, இது ஒரு பிளான்ட், ஒரு டால் பிளான்ட், இது ஒரு டால் பிளான்ட். சோ அதோட கேமெட்ஸ் என்னவா இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும், ஏன்னா அது ஹெட்டிரோசைகஸ் ஸ்டால் இல்லையா. சோ அதே மாதிரி இன்னொன்னு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் செல்ஃபிங் பண்ணும்போது, ஓகே, சோ இதற்கு நாம புன்னெட் ஸ்கொயர் போட்டு பார்க்கணும். சோ புன்னெட் ஸ்கொயர்ல பாருங்க, சோ ஒரு சைடு நாம ஒரு பேரண்ட் பிளான்ட்டோடைய கேமெட்ஸ் எழுதிக்கிறோம், ஒரு கேபிட்டல் டி எழுதிக்கிறோம், ஒரு ஸ்மால் டி எழுதிக்கிறோம். இன்னொரு சைடு இன்னொரு பேரண்ட் பிளான்ட்டோடைய கேமெட், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. சோ இத நாம அப்படி சேர்க்கும் போது கேபிட்டல் டி இன்டூ கேபிட்டல் டி ரெண்டு கேபிட்டல் டி, கேபிட்டல் டி இன்டூ ஸ்மால் டி ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு ஸ்மால் டி இன்டூ ஒரு கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, அண்ட் ரெண்டு ஸ்மால் டி ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஸ்மால் டி ஸ்மால் டி. ஓகே, சோ இத நாம புன்னெட் ஸ்கொயரை வைத்து நாம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த இடத்துல மெண்டல் செய்த இந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ல F2 ஜெனரேஷன்ல அவருக்கு மொத்தம் எத்தனை டால் பிளான்ஸ் கிடைச்சது, ஃபீனோடைப்பிக்கலா, ஃபீனோடைப்பிக்கல்னா வெளிப்புறமா பார்க்கும் போது அவருக்கு மொத்தம் எத்தனை டால் பிளான்ஸ் கிடைத்தது, மொத்தம் மூன்று டால் பிளான்ஸ் கிடைத்தது. ஓகே, எத்தனை டுவார்ஃப் குள்ளமான பிளான்ஸ் கிடைச்சது, ஒரே ஒரு குள்ளமான பிளான்ட் கிடைச்சது. ஓகே, இப்போ இதற்கு நம்ம ஜீனோடைபிக் ரேஷியோ போடணும். ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி போடுறது, ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து F2 ஜெனரேஷனுக்கு போடுறோம். ஓகே, சோ அதுல வரக்கூடிய அந்த அல்லீல் காம்பினேஷன் நம்ம எழுதுனா அது ஜினோடைபிக் ரேஷியோ இல்லையா. சோ இந்த கிராஸ்ல நமக்கு ஜினோடைபிக் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி கேபிட்டல் டி அப்படின்றது எத்தனை வந்துச்சு, ஒரு முறை வந்துச்சு. சோ 1:2 கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்ற கேமெட்ஸ் உடைய காம்பினேஷன் எத்தனை வந்திருக்கு, ரெண்டு வந்திருக்கு இல்லையா. சோ 2:2 ஓகே, ஸ்மால் டி ஸ்மால் டி அப்படின்றது எத்தனை வந்திருக்கு, ஒன்னு வந்திருக்கு. ஓகே, சோ அதனால ஸ்மால் டி ஸ்மால் டி ஒன்று. சோ 1:2, 2:1 அப்படின்றது தான் வந்து F2 ஜெனரேஷன்ல வந்த இந்த கேமெட்ஸ் உடைய
genotypic ratio. Okay, so either kana phenotypic ratio namak already theriyum 3:1 moonru vandu tall plant moonru tall plants oru plant vandu dwarf short plants. Okay, so idu da marabanu sadavidam and adudaiya velipura thotrathudaiya sadavidam appdi solli solra phenotypic and genotypic ratio. Okay, so indha maadhiri modalla mendel enna pandraru modalla plant udaiya height rendu vyathyasamana and character height ana plant kullamana plant tall plant short dwarf plant so idu rendume vaithu modalla indha experiment ah seidhu paakraru mono hybrid cross so andha mono hybrid cross la avarku f2 generation la 1:2:1 abindra ratio kadaikudhu adhula vandu phenotypic ratio la vandu 3:1 moonru tall plants oru short plant abindra sadavidham undu kadaikudhu okay va right ivar vandu indha character mattum vaithu ivar vandu avarudaiya loss vandu frame pannala so namakku theriyum mendel vandu avarudaiya experiment pannumbodhu andha pea plant udaiya 7 different traits 7 vyathyasamana pandugala vandu choose pannaru appdin solli illaya so ava ellathiyume vandu avar pure line ame vandu already valathu vachi andha valanda pure line la avar experiment e vandu seiya aarambichar so first vandu or plant udaiya height vaithu avar seiyumbodhu avarku indha ratio vanduchu so அடுத்து என்ன பண்றாரு இதே எக்ஸ்பிரிமென்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல அடுத்து फ्लावर உடைய லொகேஷன் फ्लावर உடைய கலர் பாட் உடைய கலர் பாட் உடைய ஷேப் சீட் உடைய கலர் சீட் உடைய ஷேப் இப்படி இந்த ஏழு பண்புகளுக்கு மறுபடியும் 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 அவர் செக் பண்ணி பார்க்கறார் so எந்த கரெக்டர் உடையமே வந்து இந்த கிராசிங் பண்ணும்போது பியூர் டால் பியூர் டிராப் கிராஸ் பண்ணிட்டு அதுல எல்லாமே வந்து அவருக்கு வந்து டாமினன்ட்டா வருது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு டாமினன்ட்ட கிராஸ் பண்ணும்போது செகண்டரி ஜெனரேஷன்ல ஒரு ரெசசிவ் வருது மூணு டாமினன்ட் வருது இந்த ரேஷியோ வந்து ஃபினோடைபிக் ஜெனோடைபிக் ரேஷியோ எதிலுமே வந்து மாறவே இல்ல ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் வந்து அவர் செய்த பிறகு தான் அவருடைய லாஸே வந்து அவர் வந்து கொடுக்கிறார் சோ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பிளான்ட் உடைய சீட் ஷேப்னு வெச்சுக்கோங்க ரவுண்டா இருக்கக்கூடிய பீ பிளான்ட் சீடையும் ரிங்கிள்டா இருக்கக்கூடிய பீ பிளான்ட் சீடையும் அவர் வந்து கிராசிங் பண்ணும்போது அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன வருது அவருடைய எண்ட் ரிசல்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ F2 ஜெனரேஷன்ல 1:2:1 அப்படினா வருது சோ அதுக்கு என்ன அர்த்தம் கேபிடல் ஆர் ரவுண்டனா கேபிடல் ஆர் தான சொல்லுவோம் சோ கேபிடல் ஆர் அப்படிங்கற ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஒன்றும் கேபிடல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கற ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட் ஒன்றும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கற ஹோமோசைகஸ் ரிங்கிள்ட் ஒன்னும் வருது ஜீனோடைபிக்ல ஃபீனோடைபிக்கலா வெளிப்புறமா பாக்கும்போது 3:1 அப்படினா மூணு ரவுண்ட் சீட்ஸும் உள்ள பிளான்ட் வெரைட்டியும் ஒரு ரிங்கிள்ட் சீட் உள்ள பிளான்ட் வெரைட்டியும் அவருக்கு கிடைக்குது புரியுதா எந்த காம்பினேஷனை நம்ம போட்டாலும் இதே ரேஷியோ தான் வந்து மெண்டலுக்கு வந்தது நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் இப்போ yellow color green color னாலும் அதேதான் சோ yellow color இப்படி வருது கேபிடல் அப்புறமா ஸ்மால் அப்படி நம்ம எழுதிக்கலாம் புரியுதா சோ எல்லாமே வந்து ஸ்மால் வை சோ இந்த மாதிரி எந்த கரெக்டர் அவர் செய்தாலும் இந்த ரேஷியோஸ் வந்து மாறவே இல்ல சோ அதன் மூலமா தான் அவர் என்ன சொல்றாருன்னா something was stably passed down unchanged from the parent to the offsprings through the gametes ஏதோ ஒன்னு நிரந்தரமாக unchanged அப்படினா என்னது மாறவே மாறல parents கிட்ட இருந்து அதோட offsprings வந்து அந்த கரெக்டர் பாஸ் பண்ணுது ஓகே ஏ அப்படி சொல்றாரு ஏன்னா அவர் நிறைய காம்பினேஷன்ஸ் செஞ்சு பார்த்திருக்காரு அதனால சொல்றாரு எந்த காம்பினேஷன்லயுமே வந்து அந்த மாறவே மாறல ஏதோ ஒண்ணு வந்து நிலையாக பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து அந்த கேரக்டரை கடத்துது ஓவர் சக்சசிவ் ஜெனரேஷன் சோ அததான் அவர் வந்து ஃபேக்டர்ஸ் காரணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அததான் இப்ப நாம ஜீன் இல்லைன்னா அலீல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே சோ இவருடைய இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ வச்சு மோனோ ஹைபிரிட் கிராஸ வச்சு இவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் லாவை வந்து ஃப்ரேம் பண்றாரு சொல்றாரு சோ தட் இஸ் கால்ட் லா ஆஃப் டாமினன்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுது கரெக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை டிஸ்கிரீட் யூனிட்ஸ் கால் ஃபேக்டர்ஸ் சோ ஒரு தாவரத்துல பண்புகளை வந்து கடத்துறது வந்து டிஸ்கிரீட் யூனிட் டிஸ்கிரீட்னா தனிப்பட்ட ஒரு பொருட்கள் தான் அதனால நான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவை வந்து occur in pairs எப்பவுமே அவங்க வந்து ஜோடிகளா தான் இருக்கும் in a dissimilar pair of factor one member of the pair dominates and the other recessive அவை ஜோடிகளா இருக்கும்போது அதுல ஒன்று வந்து மேலோங்கி இருக்கும் அந்த டாமினன்ட் னு நம்ம சொல்லுவோம் இன்னொரு வந்து அமைதியா இருக்கும் அது நம்ம recessive அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா so the law of dominance is used to explain the expression of only one of the parental character in the monohybrid cross in the F1 and the expression of both in the F2 சோ அதனாலதான் அவருக்கு வந்து 3:1 அப்படின்ற ரேஷியோ வருது சோ இத நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த பிக்சரை வச்சு புரிஞ்சுக்கலாம் லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல ஓகே
சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகுது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஆனா அதுல ஏதோ ஒண்ணு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன மிஸ் ஆகுது, டுவார்ஃப் பிளான்ட் உடைய கேரக்டர் வந்து இந்த இடத்துல வரவே இல்லை, எல்லாமே வந்து டாலா இருக்கு. சோ ஒரு பேரண்ட் வந்து குள்ளமா இருந்தாலும் அந்த குள்ளமான அந்த செடிகள் வந்து அடுத்த ஜெனரேஷன்ல வரல. சோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. ஆனா அதே செகண்ட் ஜெனரேஷன்ல வந்து பண்ணும்போது, அவர் ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது, ஓகே சோ அந்த மிஸ் ஆனது வந்து மறுபடியும் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த குள்ளமான கேரக்டர் வந்து F1ல இல்ல, ஆனா அதோட பேரண்ட்ல இருந்துச்சு. ஓகே இப்போ F2ல வந்திருக்கு, பட் ஆனா அதோட பேரண்ட்ல இல்ல. சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கேரக்டரை அப்படியே F2 வரைக்கும் ஏதோ ஒரு பொருள் வந்து கடத்தி கொண்டு வருகிறது. சோ அந்த பொருளை தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி, காரணி அப்படின்னு சொல்லி மெண்டல் வந்து சொல்றாரு. ஓகே சோ இந்த அனலைசிஸ வச்சுதான் அவர் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் கொடுத்தார். சோ அடுத்து நாம மெண்டலுடைய இரண்டாவது லா, லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி என்றால் என்ன அப்படின்றத பார்க்கணும். சோ இதையுமே வந்து அவர் மோனோஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட் செய்த பிறகுதான் அவர் சொன்னார். ஓகேவா, சோ மோனோஹைபிரிட் கிராஸ்ல பர்டிகுலர்லி F2 ஜெனரேஷன்ல என்ன வருதோ அதை வைத்துதான் இந்த ரெண்டாவது லாவை வந்து அவர் சொன்னார். இப்போ இது வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ், அதே தான் இது வந்து NCERT புக்ல இருக்கக்கூடிய பிக்சர், இதை வைத்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு டாலான ஒரு பேரண்ட் பிளான்ட் எடுத்துக்கிறாரு, ஒரு டுவார்ஃப் ஆன பேரண்ட் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. சோ டாலான பிளான்ட்க்கு கேபிடல் டி இருக்கு, கேமெட்ஸ். டுவார்ஃப் ஆன பிளான்ட்க்கு ஸ்மால் டி இருக்கு. இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்றாரு. இது என்ன ஜெனரேஷன், இது வந்து பேரண்ட் ஜெனரேஷன் இல்லையா. சோ இதை நம்ம கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ரெண்டு கேபிட்டல் டீல ரெண்டு கேமெட்ஸ் இருக்கு இல்லையா. சோ இதே மாதிரி ரெண்டு டுவார்ஃப்ல இருக்கக்கூடியதுல வந்து ரெண்டு ஸ்மால் டி அப்படின்ற கேமெட்ஸ் இருக்கு. சோ இவை வந்து காம்பினேஷன்ஸ்ல வரும்போது F1 ஜெனரேஷன்ல வரக்கூடிய எல்லா பிளான்ட்ஸ்மே என்னவா இருக்கு, ஹெட்டிரோசைகஸ் டாலா இருக்கு, அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கு. ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட் அவர் என்ன பண்றாரு, இந்த F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு டால் பிளான்ட்டை எடுக்கிறார், அதாவது ஹெட்டிரோசைகஸ் டால் ரெண்டத்தை எடுக்கிறார். ஓகே சோ அதோட கேமெட்ஸ் என்னவா இருக்கு, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, இன்னொரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இதற்கு நடுவுல நாம இந்த புன்னெட் ஸ்கொயர் போடும் போது சோ நமக்கு அந்த காம்பினேஷன்ல தெரியும், ஏற்கனவே பார்த்ததான். சோ ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி வருது, ரெண்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது, ஒரு ஸ்மால் டி வருது. ஓகே சோ 1:2, 2:1 அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. சோ இதேதான். சோ இப்போ இவர் வந்து இவருடைய இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் இதை வைத்துதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த F2 ஜெனரேஷன் ரெசசிவ் பேரண்டல் ட்ரையட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் வித்தவுட் எனி பிளெண்டிங். F2 ஜெனரேஷன் இது, F2 ஜெனரேஷன்ல ரெசசிவ் பேரண்ட் என்னது, டுவார்ஃப் ஆன ஒரு பிளான்ட், குள்ளமான ஒரு பிளான்ட் வந்து நமக்கு F2ல தான் கிடைக்குது, அது வந்து F1ல வரல. சோ இந்த F2 ஜெனரேஷன்ல தான் இன்னொரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே சோ when the tall and the dwarf plant produce gametes by meiosis, the alleles of the parental pair separate from each other, only one allele is transmitted to the gamete. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மியோட்டிக் டிவிஷன்ல, சோ இந்த பேரண்ட் வந்து இந்த அலீல் ரெண்டு அலீல் இருக்கு, ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி ஒரு ஸ்மால் டி. சோ அந்த ரெண்டு அலீலுமே வந்து பிரிஞ்சு கேமெட்ஸ்க்கு வரும்போது ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு அலீல், இன்னொரு பேரண்ட் கிட்ட இருந்து இன்னொரு அலீல் தான் வருது. சோ அலீல் வந்து எப்பவுமே வந்து மிக்ஸ் ஆகாது அப்படின்றது வந்து அவருடைய ரெண்டாவது லால வந்து அவர் சொல்றார். ஓகே சோ இந்த அலீல் வந்து இப்படி பேர் ஆகும் போது அதோடைய காம்பினேஷன் எந்த சதவீதத்துல அது பேர் ஆகும்னா 50% சான்ஸ். அதாவது உதாரணத்துக்கு இப்போ கேபிட்டல் டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை நம்ம ஸ்மால் டி கூட சேரும் போது மேபி இது ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் டி வரலாம், இல்லைனா இது ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் டி வரலாம். ஸோ 50% சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, 50% சான்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம முதல்ல இது கூட இது சேருதுன்னு சொன்னோம். ஸோ ஒருவேளை இது கூட இது சேராம இதன் கூட சேரலாம், இப்படி கூட சேரலாம், புரியுதா. ஸோ இப்படி இருந்தாலும் இதே காம்பினேஷன் தான். ஸோ இதுவுமே வந்து 50% சான்ஸ். ஸோ எந்த கேமெட் வந்து எந்த கேமெட் கூட சேருது அப்படின்றதுக்கு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அவை வந்து கேமெட்ஸ் வந்து சேரும் போது 50% சான்ஸ்ல வந்து அது ரேண்டமாக தான் தோராயமாக தான் சேருது அப்படின்றது வந்து இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்ல அவர் சொல்றார். ஓகே ரைட். ஸோ இதை சொல்றதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பிளான்ட்டையோ ரெண்டு பிளான்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டையும் பண்ணல, இந்த மோனோஹைபிரிட் கிராஸை பர்டிகுலர்லி இந்த F2 ஜென்ரேஷன்ல இருக்கு இல்லையா, அதாவது இந்த குள்ளமான கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகல, செகண்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. சோ இத ப்ரூஃப் பண்றதுக்கு அவர் பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்றாரு, எத்தனை வகையான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பாருங்க. சோ when the F1 generation was self, Mendel noticed that 787 of 1064 F2 plants were tall and 277 of the 1064 were dwarf. சோ மெண்டல் என்ன பண்றாரு, 1064
F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு டால் பிளான்ஸ் F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு டால் பிளான்ஸா ஹைபிரிடைசேஷன் பண்றார். 1064 பிளான்ஸ் பண்றார். ஓகே. சோ அதுல அவருக்கு என்ன தெரியுது அப்படினா வந்து 787 பிளான்ஸ் வந்து டாலா இருக்கு. ஓகே. 277 பிளான்ஸ் வந்து டுவார்ஃபா இருக்கு. சோ இத நாம போடும்போது 3:1 மூன்றுல ஒரு பங்கு வந்து டுவார்ஃபா இருக்கு அப்படின்றது அவர் வந்து ஃபினோடைபிக்கலா அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல ப்ரூஃப் பண்றாரு. சோ அதன் பிறகு தான் நாம வந்து புன்னெட் ஸ்கொயர் எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நாம போட்டு பார்க்கும்போது அதனுடைய ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. இதற்கு காரணம் இந்த ஹைபிரிட்ஸ் வந்து கேமெட்ஸ் வந்து செப்பரேட் ஆகுறது அப்படின்றது நாம புரிஞ்சுட்டோம். ஓகே. சோ 3:1 அப்படின்ற ரேஷியோல வந்து செகண்ட் ஜெனரேஷன்ல அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது ஃபினோடைபிக்கலா அப்படின்னு சொல்லி மெண்டல் சொல்றாரு. இது நாம இன்னொரு வகையான சொல்லலாம். அதாவது மெண்டல் எடுத்த 4 பிளான்ஸ்ல ஓகே ஹைபிரிட்ஸ்ல 3 வந்து டாலா இருந்திருக்கு அண்ட் 1 வந்து நாலத்துல 1 வந்து டுவார்ஃபா இருக்கு. ஓகே. சோ இதை வைத்துதான் நம்ம ரேஷியோ வந்து 3:1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. சோ இதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். இது அடிப்படையில தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் இருக்கு. சோ த லா ஆஃப் செக்ரிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் தட் அலீன் டு நாட் ஷோ எனி பிளெண்டிங். அலீன்ஸ் வந்து எப்பவுமே மிக்ஸ் அப் ஆகாது. அதோட கேரக்டர் வந்து தனித்தனி கேமெட்ஸ்ல பிரிஞ்சு போயிடும். அவங்க வந்து ஒன்னா சேரும். அந்த சேர்ற காம்பினேஷன் வந்து 50% சான்ஸா இருக்கும் அப்படின்றதா வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் தனித்து பிரிதல் விதி அப்படின்றதுல சொல்றாரு. சோ இதுதான் நாம லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது மெண்டலுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு. அதை வந்து டெஸ்ட் கிராஸ் இல்லைன்னா சோதனை கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. சோ முதல்ல டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா என்னது? Test cross is a cross between an organism with an unknown genotype and a recessive parent. So, ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அது வந்து ஒரு கேரக்டர் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இப்போ ஒரு பிளான்ட் வந்து டாலா இருக்கு அப்படின்னா அது வந்து டாலா வெளியில நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலே ஜீனோடைபிக்கலா அது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் டாலா இல்ல ஹெட்ரோசைகஸ் டாலா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணும், ஒரு ரெசசிவ் பேரண்ட் அதாவது ஒரு டுவார்ஃப் ஆன ஒரு பேரண்ட் கூட நம்ம அதை வந்து கிராசிங் பண்ணணும். சோ அப்படி செய்யும் போது அதுல வர ஹைபிரிட்ஸ வச்சு அது உண்மையிலேயே டாலான பிளான்டா இல்லைன்னா வந்து ஹெட்ரோசைகஸ் டாலா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. சோ டெஸ்ட் கிராஸ் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் வெதர் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்றோம். ஓகே ரைட். சோ இந்த டெஸ்ட் கிராஸ் வந்து மெண்டல் வந்து அவருடைய இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணும் போதுதான் வந்து செய்தார். ஓகே. மோனோ ஹைபிரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும் போது தான் வந்து இந்த டெஸ்ட் கிராஸுமே வந்து அவர் செஞ்சு பாக்குறாரு. சோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல அவருக்கு வந்து F1 ஜெனரேஷன்ல எல்லாமே வந்து டால் பிளான்ஸா கிடைச்சிடுது. F2 ஜெனரேஷன்ல 3 டால் பிளான்ஸ் வருது, ஒரு ஸ்மால் பிளான்ட் வருது, டுவார்ஃப் பிளான்ட் வருது. சோ அடுத்து மெண்டல் என்ன பண்றாரு, இந்த மாதிரி F2 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு ரெண்டு செட்டுன்னு செஞ்சிருப்பார் இல்லையா. சோ அதுல ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டை இன்னொரு பேட்ச்ல வந்த இன்னொரு டுவார்ஃப் பிளான்ட் கூட அவர் சேர்க்கிறார், ஹைபிரிடைசேஷன் பண்றாரு. சோ அப்படி செய்யும் போது அதுல வரக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே அதாவது 4 டைப் ஆஃப் ஹைபிரிட்ஸுமே வந்து 100% டுவார்ஃபா இருக்கு, எல்லாமே வந்து குள்ளமா இருக்கு. புரியுதா. ஓகே. சோ F2 ஜெனரேஷன்ல வர டுவார்ஃப் பிளான்ட்டை இன்னொரு F2 ஜெனரேஷன்ல வந்து இன்னொரு டுவார்ஃப் பிளான்ட் கூட அவர் சேர்த்து அதுல இருந்து F3 அப்படின்ற ஒரு ஜெனரேஷனை கொண்டு வரார். கீழே F3 அப்படின்னு ஒரு ஜென்ரேஷனை கொண்டு வராரு. ஓகே. சோ அதுல ஒரு எல்லா பிளான்ஸுமே என்னவா இருக்கு, குள்ளமா இருக்கு. சோ அப்ப அவருக்கு தெரியுது 2 குள்ளமான பிளான்ஸ் ஹைபிரிடைசேஷன் பண்ணும் போது அதுல இருந்து குள்ளமான பிளான்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. சோ அதை அவர் என்ன சொல்றாரு, அதை வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. சோ இட் இஸ் கால்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஓகே. சோ இப்போ F2 ஜெனரேஷன்ல பாருங்க, இந்த குள்ளமான பிளான்ஸ் வந்து அவர் பண்ணும் இன்னொரு குள்ளமான பிளான் கூட பண்ணும் போது ரெசசிவ் வந்துச்சுன்னு ஒரு ஒரு ஐடியா வந்து அவருக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல மிச்சம் 3 பிளான்ட் வந்து டாலா இருக்கு. சோ இந்த டால் வந்து ஃபீனோடைபிக்கலா வெளிப்புறமா பார்க்கும் போது நமக்கு வந்து டாலா தெரியுது, ஆனா ஜீனோடைபிக்கலா நமக்கு தெரியாது இல்லையா. அந்த டால்னஸ் வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஹோமோசைகஸ் ஹோமோசைகஸ் டாமினன்ட்னால வந்த டாலா. ஓகே. இல்லனா ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்னால வந்த டாலா. ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்னால வந்த டாலா அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். ஏனா வெளிப்புறமா ரெண்டுமே வந்து நமக்கு டாலா தான் தெரியும். சோ இது கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்ப என்ன பண்றாரு, அவரு டெஸ்ட் கிராஸ் அப்படினு சொல்லி பண்றாரு. டெஸ்ட் கிராஸ்ல என்ன பண்றாரு அப்படினா, இந்த டால் பிளான்ட் இருக்குல்ல 3 டால் பிளான்ட், இதுல ஏதோ ஒரு டால் பிளான்ட்டை எடுத்து அத பியூர் ரெசசிவ் டுவார்ஃப் ஆன ஒரு பேரண்ட், என்ன பேரண்ட், இந்த பேரண்ட் கூட அவர் வந்து கிராசிங் பண்றாரு. புரியுதா.
ஓகே சோ பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஹைபிரிட்ஸ் வச்சு நம்ம உண்மையிலேயே அதோட ஜீனோடைபிக் கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகே சோ இதுதான் நம்ம டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இதை வந்து மெண்டல் எப்படி செய்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ புக்ல என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்றேன் முதல்ல ஓகே சோ புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டான் ஆஃப் தி பிளான்ட பத்தி பேசும்போது திடீர்னு வந்து இந்த கிராஸுக்கு வந்து அவங்க வந்து கலர் ஆஃப் தி பிளான்ட வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க சோ நான் ஃபர்ஸ்ட் அதை வைத்து நம்ம சொல்லலாம் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மெண்டல் இதே எக்ஸ்பிரிமெண்ட் எல்லா கேரக்டர்ஸ் ஏழு கேரக்டர்ஸ்க்குமே செஞ்சு பாக்குறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா சோ அதுல வந்து இப்ப நம்ம வந்து கலர் ஆஃப் தி ஃபிளவரை வந்து நம்ம எடுத்துப்போம் ஓகேவா சோ ஒரு ஃபிளவர் உடைய கலர் வந்து பர்பிள் கலர்ல இருக்கு எதுல எஃப் டூ ஜெனரேஷன் வச்சுக்கோங்க ஓகே இப்போ மெண்டலுக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த பர்பிள் கலருக்கு காரணம் ஓகே சோ பர்பிள் வந்து அவர் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு குறிக்கிறார் ஓகே பர்பிள் கலர் ஃபிளவருக்கு ஆப்போசிட் கலர் என்னது ஒயிட் கலர் இல்லையா சோ வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பட்டாணி பூ சோ இதோடைய கேமிட்டர் வந்து ஸ்மால் டபிள்யூ அப்படின்னு சொல்றாரு பர்பிள்னா கேபிட்டல் டபிள்யூ ஒயிட்னா வந்து ஸ்மால் டபிள்யூ கேமெட்ஸ் குறிக்கிறது ஓகே சோ இப்ப வந்து நமக்கு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு ஃபிளவர் வந்து வெளிப்புறமா ஃபீனோடைப்பிக்கலா வந்து தெரியுதுன்னா சோ இது வந்து டாமினன்ட் கேரக்டர் ஏன்னா பர்பிள் தான் வந்து டாமினன்ட் ஓகே சோ இந்த ஃபீனோடைப் வந்து டாமினன்ட்டா தெரியுது ஆனா அதோடைய ஜீனோடைப் வந்து நமக்கு தெரியாது அன்னோ ஏன் அது வந்து இப்படி இருக்கலாம் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூவா இருக்கலாம் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ அப்படின்றது என்னது இது ரெண்டுமே வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஹோமோசைகஸ் டாமினன்ட்னால அது வந்து பர்பிளா இருக்கலாம் இல்லனா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்னால அது பர்பிளா இருக்கு ரெண்டுத்துல எது நமக்கு தெரியாது சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கிராஸ் பண்ணணும் சோ டெஸ்ட் கிராஸ் பண்றதுக்கு அவர் என்ன எடுத்துக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஒயிட் கலர் ஃபிளவர் எடுத்துக்கிறார் ஓகேவா சோ ஹோமோசைகஸ் ரெசசிவ் அப்படின்னா வந்து ஒயிட் கலர் தானே ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபிளவர் இந்த பிளான்ட் ஃபிளவரை ஹைபிரிடைசேஷன் பண்ண முடியாது பிளான்ட் தான் பண்ண முடியும் சோ இந்த ஃபிளவர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து எடுத்துக்கிறார் சோ இதற்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் இப்ப அவர் வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ண போறார் ஓகே கிளியர் காம்பினேஷன் இப்ப நாம எடுத்துக்கிட்ட இந்த பிளவர் வந்து ஒருவேளை ஹோமோசைகஸ் டாமினன்ட் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இருந்துச்சுன்னா நாம எடுத்துக்கிட்ட இந்த ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கல சோ இதோட கேமெட்ஸ் என்னவா இருக்கும் இதுல ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கும் இதுல கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இருக்கும் சோ இதற்கு நடுவுல நம்ம புன்னெட் ஸ்கொயர் போடும்போது இந்த மாதிரி நமக்கு புன்னெட் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா ஓகே சோ ஒரு இது இப்படிதானே நம்ம சேர்ப்போம் சோ ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் டபிள்யூ ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் டபிள்யூ இன்னொரு கேபிட்டல் டபிள்யூ இன்னொரு ஸ்மால் டபிள்யூ இன்னொரு கேபிட்டல் டபிள்யூ இன்னொரு ஸ்மால் டபிள்யூ மொத்தம் எத்தனை ஃபோர் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் நமக்கு கிடைக்கும் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ சோ அந்த ஃபிளவர்ஸ் எல்லாமே வெளிப்புறமா பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் எல்லாமே ஃபீனோடைப்பிக்கலா பார்க்கும்போது ஆல் ஆர் வயலட் கலர் ஃபிளவர்ஸ் எல்லாமே வெளியில பார்க்கும்போது வயலட் கலர் பர்பிள் கலர்ல தெரியும் ஓகே ஆனா அதோடைய ஜீனோடைப்பிக்கலா பாக்கும்போது அது எல்லாமே என்னவா இருக்கு இது எல்லாமே வந்து ஹெட்டிரோசைகஸா இருக்கு ஹெட்டிரோசைகஸா இருக்கு அதாவது கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ சொல்லி இருக்கு ஓகே சோ இப்படி ஒரு அன்னோன் ஃபிளவரை நம்ம ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஒரு ஒயிட் ஃபிளவர் கூட நம்ம காம்பினேஷன் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து ஹைபிரிட்ஸ் எல்லாமே பர்பிள் ஃபிளவர் இருக்கக்கூடிய பிளான்டா வந்துச்சுன்னா அப்ப நாம எடுத்த இந்த ஃபிளவருடைய கேரக்டர் ஜீனோடைப் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இட் இஸ் அ டாமினன்ட் ஜீனோடைப் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே டாமினண்டா இருக்கிறதுனால தான் இது வந்து ரெசசிவ் கூட சேரும் போது டாமினன்ட் கேரக்டர் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகே சோ தி அன்னோன் ஃபிளவர் இஸ் ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம் இது வந்து டெஸ்ட் கிராஸ்ல நாம செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்போஸ் ஒருவேளை நாம எடுத்துக்கொண்ட அந்த அன்னோன் ஃபிளவர் வந்து ஹோமோசைகஸ் டாமினண்டா இல்லாம ஹெட்டிரோசைகஸ் டாமினண்டா இருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ அதற்கு இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் அவர் செய்யறாரு இந்த பக்கம் புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பிக்சர் கொடுத்திருப்பாங்க ஓகே இப்ப நாம எடுத்த இந்த இதுல வந்து இது வந்து ஹெட்டிரோசைகஸ் டாமினண்டா இருந்தாலும் ஃபீனோடைப்பிக்கலா வெளிப்புறமா அது வந்து வயலட் கலர்ல தான் தெரியும் ஆனா அதோடைய காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னா மறுபடியும் இந்த ஹெட்டிரோசைகஸ் டாமினண்ட நம்ம என்ன பண்ணணும் ஹோமோசைகஸ் ரெசசிவ் இந்த ஒயிட் கலர் ஃபிளவர் கூட ஹைபிரிடைசேஷன் பண்ணணும் ஓகே சோ மறுபடியும் அதுக்கு புன்னெட் ஸ்கொயர் போடலாம் இப்ப பாருங்க ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்னா அதுல ரெண்டு வகையான கேமெட்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து கேபிட்டல் டபிள்யூஆர் இருக்கும் இன்னொன்னு ஸ்மால் டபிள்யூஆர் இது ஒரு சைடு போட்டுக்கிறோம் இன்னொரு சைடு ஹோமோசைகஸ் ரெசசிவ் அதுல ரெண்டு கேமெட்ஸ்மே வந்து ஸ்மாலா தான் இருக்கும் இல்லையா சோ ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ சோ இதுக்கு புன்னெட் ஸ்கொயர் காம்பினேஷன் போடும்போது நமக்கு ரெண்டு கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வரும் நமக்கு ரெண்டு ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வரும் சோ அப்ப எத்தனை டபிள்யூ இஸ் டு டபிள்யூ அதே மாதிரி டபிள்யூ
w small w small w 1 is to 1 அப்படிங்கற ரேஷியோல நமக்கு phenotypic ratio இருக்கும் genotypic ratio இருக்கும் அதாவது 50% இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து வைல்ட் கலர் ஆகும் 50% பிளான்ட்ஸ் வந்து வெள்ளை கலர் பூ வந்து பூக்கும் சோ இந்த மாதிரி பாதி பாதி ஈக்குவலா பாதி பாதி இருந்துச்சுனா அப்ப நாம எடுத்துக்கிட்ட அந்த オリジナル இந்த unknown சொல்றோம்லையா அந்த தெரியாத பிளான்ட் சோ அதுடைய ஜீனோடைப் என்னவா இருக்கும் இது வந்து ஹெட்டரோசைகஸா இருக்கும் ஹெட்டரோசைகஸா இருந்ததனால தான் பாதி பாதி கரெக்டர் வந்து ஹோமோசைகஸ் கூட சேரும் போது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு unknown பிளான்ட் unknown கரெக்டர் எந்த கரெக்டர் இருக்க கூடிய ஏதாவது ஒரு கரெக்டர்னாலும் நாம அத ஒரு பேரண்ட் அதாவது ஹோமோசைகஸ் ரெசசிவ் பேரண்ட் கூட நாம வந்து கிராஸ் பண்ணும்போது அதோட ஹைபிரிட்ஸ் வைத்து இது என்ன ஜீனோடைப்பா இருக்கும் அப்படின்றத நாம டிட்டர்மைன் பண்ணலாம் சோ இந்த கிராஸ் தான் நாம என்ன சொல்றோம் இந்த கிராஸ் தான் நாம டெஸ்ட் கிராஸ் சோதனை கலப்பு அப்படினு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் சோ இப்போ இதே டெஸ்ட் கிராஸ நாம வந்து ஒரு பிளான்ட் உடைய ஹைட் வச்சு மறுபடியும் பார்க்கறோம்னு வெச்சுங்க ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஃபினோடைபிக்கலா டாலா தெரியுது அது வந்து கேபிடல் டி கேபிடல் டி ஹோமோசைகஸ் டாமினன்ட்னால வந்த டாலா இல்லனா கேபிடல் டி ஸ்மால் டி ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட்னால வந்த டாலா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம என்ன பண்ணோம் அந்த பிளான்ட் ஒரு ரெசசிவ் ஹோமோசைகஸ் ரெசசிவ் டுவார்ஃப் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணணும் இல்லையா சோ அதுதான் இந்த பிக்சர்ல இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு அன்நோன் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு அன்னோனான ஒரு டால் பிளான்ட் வந்து ஹெட்டரோசைகஸ் டால் கேபிடல் டி ஸ்மால் டி அப்படின்ற கேமெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்டா இருக்கு அதை நாம ஹோமோசைகஸ் டுவார்ஃப் ஸ்மால் டி ஸ்மால் டி அப்படின்ற ஒரு பேரண்ட் பிளான் கூட கிராசிங் பண்றோம் சோ கிராசிங் பண்ணும்போது இந்த இடத்துல நாம இந்த இடத்துல இந்த புன்னட் ஸ்கொயரை போடுவோம் ஓகே சோ இப்போ நாம எடுத்த இந்த பிளான்ட் உடைய இந்த கேமெட்ஸை நாம பிரித்து இப்படி புன்னட் ஸ்கொயர் போட்டு பார்க்கும்போது ஓகே சோ இது வந்து ஹெட்டரோசைகஸ் கேபிடல் டி ஸ்மால் டி அது வந்து இன்னொரு பேரண்ட் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் கூட சேர்க்கிறோம் ஸ்மால் டி ஸ்மால் டி சோ புன்னட் ஸ்கொயர் காம்பினேஷன் போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு கேபிடல் டி ஸ்மால் டி இன்னொரு கேபிடல் டி ஒரு ஸ்மால் டி அதாவது இரண்டு கேபிடல் டி ஸ்மால் டி கிடைக்குது ஓகே அதே மாதிரி ரெண்டு ஸ்மால் டி கிடைக்குது ஓகேவா சோ அதாவது 50% நம்ம எப்படி அந்த ஃப்ளவர் கலர் சொன்னோம் இல்லையா பாதி வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து ரெசசிவ் கூட சேர்க்கும் போது பாதி வந்து பர்பிள் கலர்ல இருக்கும் பாதி ஒயிட் கலர்ல இருக்கும் அதே மாதிரி தான் எந்த கேரக்டர் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே சோ இந்த இடத்துல பாருங்க பாதி நாலு ஹைபிரிட்ஸ்ல ரெண்டு வந்து டாலா இருக்கு ரெண்டு வந்து டுவார்ஃபா இருக்கு சோ இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரிஜினல் பிளான்ட் உடைய ஜீனோடைப் வந்து ஹெட்டரோசைகஸ் டால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நாம எடுத்த பிளான்ட் உடைய ஜீனோடைப் வந்து ஹோமோசைகஸ் டாலா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் ஹோமோசைகஸ் டால்னா ரெண்டு கேபிடல் டி கேமெட்ஸ் இருக்கும் அதை நம்ம ஹோமோசைகஸ் டுவார்ஃப் கூட சேர்க்கும் போது ரெண்டு ஸ்மால் டி இருக்கும் இதற்கு நம்ம புன்னட் ஸ்கொயர் போடும்போது ஓகே இந்த காம்பினேஷன்ல நமக்கு என்ன கிடைக்கும் நாலு ஹெட்டரோசைகஸ் டால் பிளான்ட் எல்லாமே வந்து டாலா இருக்கும் நாலுமே டாலா இருக்கும் எப்படி எல்லாமே பர்பிளா இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாமே வந்து டாலா இருக்கும் சோ F3 ஜெனரேஷன்ல எல்லாமே வந்து நமக்கு டாலா வந்துச்சுன்னா அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நாம எடுத்த அந்த ஒரிஜினல் அந்த பிளான்ட் வந்து அதோடைய ஜீனோடைப் வந்து ஹோமோசைகஸ் டால் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இதற்காக தான் நம்ம டெஸ்ட் கிராசிங் வந்து செய்யறோம் ஓகே சோ இந்த மாதிரியான மோனோஹைபிரிட் கிராஸ் மற்றும் இந்த டெஸ்ட் கிராஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வைத்துதான் வந்து மெண்டல் அவருடைய லா ஆஃப் டாமினன்ஸ் மற்றும் லா ஆஃப் செக்ரிகேஷனை வந்து ப்ரொபோஸ் பண்ணார் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றது எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணாது இதுல வந்து சில விதி விலக்கு இருக்கு ஓகே சோ அது என்ன அப்படின்னா வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இல்லைன்னா கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அது என்ன அப்படின்றத நம்மளுடைய நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி